Hi friends, welcome to channel yummycookaj. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு ஒரு மஷ்ரூம் மசாலா ரெசிபி. ரொம்ப ரொம்ப குயிக் அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ பட்டன் மஷ்ரூம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிடலாங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த கிரேவி பண்ணுறதுக்கு தேங்காயை சேர்த்து பண்ணிக்க போகிறேன், நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி. ஸோ எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராம்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுட்டு லேசாக அதை வதக்கிடலாம். அந்த கரம் மசாலா ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகணும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வதக்கிட்டு அப்புறமா மிச்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துடலாம். ஸோ வந்து ரொம்ப ஃபைனாகவும் சாப் பண்ணல, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணல, ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன் நான் எப்பவுமே டிஸ்கிரிப்ஷன் எழுதுவேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து குயிக்காக வதங்குறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் வந்து ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லைங்க, ஒன்று ரெண்டாக ட்ரான்ஸ்லூசண்ட்டாக வந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் வந்து வதக்கிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஸோ எப்பவுமே மஷ்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த இஞ்சி பூண்டோட ரா ஃப்ளேவர் ஸ்பூனை விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நார்மல் ரெட் சில்லி பவுடர், தனியா தூள், ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இல்லைனா மசாலா கரிஞ்சிட்டுனா இந்த மஷ்ரூம் மசாலா ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மசாலாலாம் குக் ஆகணும். ஸோ இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. மசாலா ஒன்று ரெண்டாக வெந்த விட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளியும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட வதக்கிடலாம். ஸோ கொஞ்சமாக இப்போ வந்து இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா நான் இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி ஒரு மசாலா கன்சிஸ்டன்சியில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு லேசாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை வந்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா இந்த மசாலாலாம் வந்து குக் ஆகி இந்த ரா ஃப்ளேவர்ஸ்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 to 4 minutes வெயிட் பண்ணி அந்த மசாலா நல்லா குக் ஆன விட்டு மிச்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஒரு 4 to 5 minutes ஆகியிருக்கு, மசாலாலாம் நல்லா குக் ஆகி நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி சுடுதண்ணீர் போட்டு எப்போவுமே நான் மஷ்ரூம் க்ளீன் பண்ணுவேன். ஸோ சுடுதண்ணீர் போட்டு நல்லா மஷ்ரூம் க்ளீன் பண்ண கட் பண்ண இந்த பட்டர் மஷ்ரூமையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மசாலா வந்து நல்லா இந்த மஷ்ரூமில் கோட் ஆகணும். ஸோ அதுக்கு வேண்டி நல்ல இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் எப்போவுமே வேகும் போது தண்ணி ரிலீஸ் பண்ணும். ஸோ வந்து நம்ம அடிஷ்னலாக எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து மஷ்ரூம்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு குக் பண்ணலாம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா வச்சு எடுத்திருக்கேன். மஷ்ரூம்ஸ்லாம் வந்து நல்லா தண்ணி ரிலீஸ் பண்ணி இதை மாதிரி குக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாருங்கள் முக்கால்வாசி நல்லா வதங்கி வெந்திருக்கு. ஸோ இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து இந்த கிரேவி எனக்கு வந்து வத்தணும். ஸோ அதுக்கு வேண்டி நான் ஃபியூ மோர் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes வைக்க போகிறேன். ஆல்சோ சீசனிங் எதுவும் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை மாதிரி வந்து கன்சிஸ்டன்சியில் எனக்கு ஓகேவாக இருக்குது இந்த மஷ்ரூம் மசாலா. ஸோ இதை மாதிரி நல்லா கெட்டியாக உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து இது இன்னுமே கொஞ்சம் வந்து வத்ததுக்கு நான் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து இந்த ஸ்டேஜில் அகைன் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா அந்த ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி நல்லா எல்லா ரா ஃப்ளேவர்ஸும் சூப்பராக போயிடும் இந்த ஸ்டேஜில். இப்போ வந்து ஒரு 1.5 teaspoon போல் மட்டும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ அந்த கரம் மசாலா தனியாக கடைசியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ அது கூட அகைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை, எனக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா பிடிக்கும்னால ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, ஈவன் வித் ஜீரா ரைஸ், அந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எம்ஏ குக்கேஜிக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.